பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுல என்ன தப்பு பண்ணான்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு தனா விட்டுருக்கோம். சார் 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 ப்ளீஸ் சார், நான் போலீஸ் ஆகணும் சார், அதனாலதான் சார் அப்படி சொன்ன. ப்ளீஸ் சார். அப்ப உண்மையை சொல்றா, இந்த ட்ரக்ஸ் நீ யாருகிட்ட இருந்து வாங்கின? உன்னை யார் இந்த வேலையில் இழுத்து விட்டது? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், என்ன நம்புங்க சார். ஐயோ, இந்த போலீஸ் வேற ரொம்ப கொடையரானே. இந்த அன்பு பய அடி தாங்க முடியாம டேனியலை போட்டு கொடுத்தானா, அவனோட சேர்ந்து நாமளும் மாட்டுவோமே. ஐயோ, வயசான காலத்துல இந்த அடியெல்லாம் நம்ம உடம்பு தாங்காதுப்பா. அலர்ட் ஆயிடுறா தர்மலிங்கம், உடனடியா ஆக்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சார் ப்ளீஸ் அடிக்காதீங்க சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் தப்பு பண்றவெல்லாம் கிடையாது சார். நேர்மையான வழியில போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற தங்கமான பையன் சார். தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார். சார் யாரே நீ? விட்டுடு சுட்டுடுன்னு விசாரணை நடக்கும்போது வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க, இவனுக்கு என்ன வேணும் சார்? நான் அவன் பெரியப்பா சார், பேரு தர்மலிங்கம், கேட்டரிங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இவன் ரொம்ப நல்ல பையன் சார், நேர்மையான வழியில சம்பாதிக்கணும் தான் டெலிவரி வேலைக்கெல்லாம் போறான் சார். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க சார். அவன் போலீஸ் ஆகணும்னு முயற்சி பண்றவன் சார். எப்படி சார் இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் பண்ணுவான்? நீங்க அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார். ட்ரக்ஸ் கடத்திட்டு போகும்போது ஆதாரத்தோட மாட்டிருக்கான், அவனை போய் நல்லவன்ற சார். சார் பேக்ல ட்ரக்ஸ் இருந்ததுனால என் தம்பி மகன் தப்பானவன் ஆயிட மாட்டான் சார். அநியாயமா ஒரு நல்ல பையனோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க சார். இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றவன் கிடையாது சார். இங்க பாருங்க, இங்க யார் வாழ்க்கையை அழிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. இவன் ட்ரக்ஸ் கடத்தலன்னா எதுக்கு தப்பிச்சு ஒண்ணும்? இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. இந்த ட்ரக்ஸ் டீலிங் பண்ற கும்பல டிபார்ட்மெண்ட் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கு. இந்த கேஸுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது.